ஆற்று வெள்ளத்துல சிக்கியிருக்க நாய் மற்றும் அதன் குட்டிய தீயணைப்பு துறை வீரர்கள் மீட்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்துல பெய்த தொடர் மழை காரணமா வைகை ஆற்றுல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கக்கூடிய வைகை ஆற்று குறுக்க இருக்கக்கூடிய பாலத்துக்கு பக்கத்துல மணல் மேட்ல நாய் ஒண்ணு தன்னுடைய குட்டியோட சிக்கிக்கிட்டு கரை திரும்ப முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இத பார்த்த பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்க தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஆற்றின் பாலத்திலிருந்து கயிற்று ஏணி மூலமா மணல் மேட்ல இறங்கிருக்காங்க. அப்போ இவங்களை பார்த்ததும் தாய் நாய் குட்டியை விட்டுட்டு ஆற்றுல குதித்து சிறிது தூரம் நீந்தி போயிருக்கு. இதையடுத்து தீயணைப்பு துறையினர் மணல் மேட்ல சிக்கியிருந்த குட்டிய பத்திரமா மீட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தாய் பாத்தீங்களா எப்பயாச்சும் வந்துருச்சு போயிருச்சுன்னா